வணக்கம்ங்க. ராகுல் காந்தியோட ஸ்பீச் பார்லிமெண்ட்ல இன்னைக்கு கேட்டேன். பிரைம் மினிஸ்டர் பல நாள் ஆச்சு பார்லிமெண்ட்டுக்கு, நான் வரவே மாட்டேன்ட்டு ஒரு பிடிவாதத்தில் இருக்கா மனுஷன். ராகுல் காந்தி ஸ்பீச் கொடுக்கும் போதுங்க, அது நல்லா இருந்ததோ கெட்டதோ நீங்க முடிவு பண்ணுங்க. பெருசா நான் அதை ஒரு இதுவும் அதை பத்தி பேசுறதுக்கு இல்லை. முக்கியமா பேச வேண்டியது என்னன்னா, பிஜேபி எப்படி ரியாக்ட் பண்ணதுங்க. அவன் மனநிலையை புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். ராகுல் காந்தி ஒரு சிம்பிளான ஸ்பீச், நான் பாரத் ஜோடோ யாத்திரையில் நடந்தேன், அதுக்கு ஒருத்தன் கிண்டல் பண்றான். ஏன்னா நடந்தா என் மனுஷன், கன்னியாகுமரி இருந்து காஷ்மீர் வரைக்கும் நடந்தா அப்படி இங்க அண்ணாமலை மாதிரி பஸ்ல வந்து போயிட்டு சுகுசா போல ரெண்டு ரெண்டு கிலோமீட்டர் நடந்துட்டு இப்ப வீட்டுல போய் உட்காந்துட்டாரு. அப்படி நடக்கல, நிஜமே நடந்தா அப்படி. இட் வாஸ் கம்ப்ளீட்லி டாக்குமெண்டட். தட் இஸ் கூட்டம் இருக்கிற இடத்துல நடப்பேன், கூட்டம் இல்லாத இடத்துல நடக்க மாட்டேன், அப்படியெல்லாம் பண்ணல. என்டையர் லென்த் அண்ட் பிரெத் நடந்தாரு, சாரி பிரெத் போக போறாரு, லென்த்துக்கு நடந்துட்டாரு 3500 கிலோமீட்டர்ஸ். அதுக்கு ஒருத்தன் ஏன் லடாக் போல, ஏன் அங்க போல பின்னாடி இருந்து. அது முக்கியம் இல்ல, முக்கியம் என்னன்னா மணிப்பூர் நான் போனேன்னு சொன்ன உடனே பொய்ங்கிறான் ஒருத்தன். டேய் மணிப்பூர் போனாடுற மனுஷன், பிரைம் மினிஸ்டர் போல. இப்போதான் எனக்கு புரியுது ஏன் பிரைம் மினிஸ்டர் போலன்ட்டு. ராகுல் சின்ன விஷயத்த சொல்றாரு, நான் போனேன் ரிலீஃப் கேம்புக்கு போனேன், அங்க ஒரு அம்மா பார்த்தேன், அந்த அம்மா வந்து என் பையனை சுட்டுட்டாங்க, நான் சுட்ட பணத்தோடயே நான் படுத்தேன் நைட் ஃபுல்லா, அப்புறம் ஒடியாந்தேன் அப்படின்னு சொல்றான். இதுல என்ன கதை இருக்கு? பின்னாடி ஒருத்தன் கதை கதை கட்டு கதைங்கிறான். டே பைத்தியக்காரங்களா, மணிப்பூர்ல மக்கள் செத்து போயிருக்காங்கடா. ஒபிஷியல் பிகர் 150க்கு மேல இருக்கு, அது கண்டிப்பா இன்னும் நிறைய இருக்கும். 60,000-70,000 பேர் ஒபிஷியலா ரெஃப்யூஜி கேம்ப்ல இருக்காங்க, அதுவும் அதிகமா இருக்கும். நிறைய பெண்கள் ரேப் பண்ணப்பட்டிருக்காங்க, பிரேன் சிங்கே சொல்றான், நூத்துக்கணக்கான அந்த மாதிரி வீடியோ இருக்குங்கிறான். இவன் பொய்ங்கிறான். எதிர்த்தனும் ராஜஸ்தான், ராஜஸ்தான். உனக்கு ராஜஸ்தான் அக்கறை இருந்தா மோடி அனுப்பு ராஜஸ்தானுக்கு, அமித்ஷா போய் உட்காரட்டும் ராஜஸ்தான்ல. ராஜஸ்தான்ல ரேப் நடந்திருக்கு, உடனே அடுத்த நாள் அரெஸ்ட் ஆயிட்டாங்க. பைத்தியக்காரன் இந்த ஓம் பிர்லா வேற, ஸ்பீக்கர் வேற, அவரும் ராஜஸ்தான்காரர் தான், போக வேண்டித்தான் ராஜஸ்தானுக்கு. எப்படிங்க இந்த மனநிலை புரிஞ்சுக்கிறீங்களா நீங்க? குற்றமே நடக்கலங்கிறான், ரேப்பே நடக்கலங்கிறான், கொலையே நடக்கலங்கிறான், அதனால்தான் பிரைம் மினிஸ்டர் போலங்குவான். என்ன நடந்துருச்சு, எதுக்கு போனோம் பிரைம் மினிஸ்டர்? ஏதோ நடந்ததான் போனோம். இவ்வளவு மோசமான ஒரு கட்சியை பார்த்திருக்கீங்களா? இவ்வளவு மோசமான ஒரு அனுகிரகத்தை பார்த்திருக்கீங்களா இது வரைக்கும்? கேட்டா பிளைங் கிஸ் கொடுத்தாராம், பிளைங் கிஸ். ராகுல் காந்தி தான் முக்கியம், பிளைங் கிஸ் கொடுத்தாராம். அட குடும்பமே, பைத்தியக்காரங்களே, இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு நாடு படுற பாடு இருக்கு. ஐயோ ஐயோ, டே ரேப்ஸ் நடந்திருக்கு, நூத்துக்கணக்கான பெண்களை ரேப் பண்ணப்பட்டிருக்காங்க, நூத்துக்கணக்கான பேர் கொலை பண்ணப்பட்டிருக்காங்க. 6,000-6,000-க்கு மேல ஆயுதங்களை நீ கையில கொடுத்து விட்ட மைத்தி மக்கள் கையில.